ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாம் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு, பேன் ஹீட் ஆன உடனே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கெடாமையும் இருக்கும். நம்ம கருவேப்பிலையை முன்னாடியே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கெலாம் சரி பண்ணும் கருவேப்பிலை. ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பத்து நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இது கூடவே ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதை நம்ம மறுபடியும் அந்த தட்டிலே எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதுவும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பொடி வந்து சுட சாதத்தில் நெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வறுந்துடுச்சு. இதையும் இது கூடவே எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிங்க. பெருங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா செரிக்கும், அதனால் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம். இதிலையே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பருப்பெல்லாம் ஆட் பண்ணி ஒன்றா வறுத்து விட்டு ஆற விட்டுக்கலாம்.
இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த பொடிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி இட்லி தோசை கூட வச்சு நெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டு தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதேமாரி சுட சாதத்துலேயும் நெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு சுட்டாப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.